மக்களால் நான், மக்களுக்காகவே நான். உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் அனைத்து அண்ணாவின் முன்னேற்ற கழகம். மக்களுக்காகவே இயங்கும். என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸி? கால் பண்ணு, எடுத்து சொல்லு. நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க, அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? எம்ஜிஆருக்கு அடையாளத்தில், எம்ஜிஆரோட கருணையில், எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவங்க ஜெயலலிதா. பிராமின்ங்கிறது ஒரு அடிஷ்னல் ப்ளஸ் தான். 91 வெற்றி வந்து இயல்பாக ஜா ஜே காங்கிரஸ் எல்லாம் சேரும்போது அது வெற்றி தான் கிடைக்கும். அதில் ஒன்றும் ஜெயலலிதாவுக்கு பெரிய சாதனைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இயல்பான வெற்றி. 96 தோல்விக்கு பிறகு 98 எமர்ஜ் ஆனாங்க பாருங்கள், அதுதான் ஜெயலலிதா. பாஜக ஓட்டை காலி பண்ணுறதுக்காக அங்கே வெள்ளாள கவுண்டர்களை முன்னிலைப்படுத்தி வெள்ளாள கவுண்டரை பேக்கிங் கம்யூனிட்டி ஆக்கிட்டாங்க. வெள்ளாள கவுண்டர் வந்து கோவை குண்டுவெடிப்புக்கு பிறகு பாஜகவை நோக்கி அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன், சகோதரி வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் முக்கியமான ஒரு புள்ளியாக வந்து அந்த பகுதியில் வளர்ந்து வரும்போது அதை காலி பண்ணுறதுக்கு வெள்ளாள கவுண்டர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பேக்கிங் கம்யூனிட்டி ஆக்கி அவங்க பாஜகவில் போகிறத தடுத்துட்டாங்க. வெள்ளாள கவுண்டரை வின் ஓவர் பண்ணிட்டாங்க. முக்குளத்தூர் சமுதாயம் வெரி பவர்ஃபுல், சசிகலா நெட்வொர்க் பெரிய பவர்ஃபுல், மா நடராசனோட அறிவு புலமை ஆற்றல் பெருசு. நம்ம அவருக்கு எதிர்த்து அடித்தோங்கிறது போது நம்ம அவரோட திறமையை அதையும் நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் தீரணும். அப்போ ஜெயலலிதா என்ன கணக்கு போட்டாங்கன்னா, மீண்டும் சேர்க்கும் போது ஒரு கவுன்சிலராக கூட ஆக மாட்டேன்னு ஒரு லெட்டர் வாங்கிட்டு தான் சேர்த்தாங்க. மீண்டும் தனக்கு எதிராக சசிகலா ஒரு புள்ளியாக வந்துடக்கூடாதுங்கிற ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட்னு எடுத்துக்கலாம். அடிப்படை வாக்கா எம்ஜிஆர் 30% வச்சிருந்த கட்சியோட வாக்கை இந்த 3 இஷ்யூவை நுணுக்கமாக பயன்படுத்தி 40%க்கு மேலே ஜெயலலிதா கொண்டு போயிட்டாங்க. விமனும் ஒரு வாக்கு வங்கி தான், நான் ஒரு விமன் ஐக்கான்ங்கிற மாதிரி காட்டி அதுலேயும் ஜெயலலிதா உயர்ந்து வந்துட்டாங்க. ஆக நுணுக்கமான அரசியல் செய்கிறதுல ஜெயலலிதாவுக்கு இடையாட்டு யாரையுமே சொல்ல முடியாத அளவுக்கு அவர் திறம்பட அவர் செயலாற்றினார். நாடார் கம்யூனிட்டி மற்ற கம்யூனிட்டிகளையும் நம்ம பேக்கிங் கம்யூனிட்டிக்கு எதிராக, பொலிட்டிக்ஸ்க்கு எதிராக அதை டர்ன் பண்ணி விடுறாங்க. பிள்ளைமாரை டர்ன் பண்ணுறாங்க, கோனாரை டர்ன் பண்ணுறாங்க. அப்போ இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாத யாதவர்களையும் டர்ன் பண்ணிடுவாங்க, தேவேந்திர குல வேளாளர்களையும் டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களை அப்பீஸ் பண்ணாதான் நம்மளோட பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ்க்கு எதிரான அந்த அரசியல் வந்து ஸ்டாப் ஆகும்னு நாடார்கள், சேர சோழ பாண்டியர்கள், தென்னிந்தியாவை ஆண்ட அரச மன்னர்கள் சொன்னாங்க. பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ்னு ஒன்று ஜெயலலிதா கொண்டு வந்துட்டாங்க. அதை நம்ம எப்படி எதிர்கொள்றதுக்கு இன்னும் 2 பேக்கிங் கம்யூனிட்டியாக வன்னியார் முத்திரையர்னு எடுக்கணுங்கிறத கலைஞர் எடுக்காதனால, கோட்டை விட்டதுனால 1% ஓட்டில் கலைஞரை 2016 தோக்கடிச்சு காட்டினாங்க. கலைஞர் பிளஸ் காங்கிரஸ் வெறும் 1% ஓட்டில். ஆமாம், கலைஞர் பிளஸ் காங்கிரஸ் வெறும் ஜெயலலிதா 1% ஓட்டில் எடுத்தது. புத்திசாலித்தரம், அறிவு, ஆற்றல் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக ஜெயலலிதா அதை பண்ணாங்க. ஸோ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் வெற்றிடம் இருக்கா இல்லையா, அதிமுக சரியா போய்கிட்டு இருக்கா, நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா அதிமுகவில் வெற்றிடம் இருக்குது. எடப்பாடி செட்டில் ஆகலை, பன்னீர்செல்வமும் செட்டில் ஆகலை, ரெட்ட தலைமை தான். ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி எழுந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் தாமரை. தமிழக அரசியலில் ஜெயலலிதா என்னும் பெயர் தவிர்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மிக நுட்பமாக அரசியல் செய்தவர், தமிழகத்தின் 5 முறை முதல்வராக இருந்தவர், அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுடைய அரசியலை மிக சிறப்பாக கையாண்டவர். ஒரு அரசியல் விமர்சகர் பார்வையாக ஜெயலலிதாவுடைய அரசியலை எப்படி பார்க்குறீங்க? அவர் இல்லாத தமிழ்நாடு எப்படி இருக்குது, அதை பற்றி எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? எம்ஜிஆருக்கு அடையாளத்தில், எம்ஜிஆரோட கருணையில், எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவங்க ஜெயலலிதா. அந்த கட்சிக்கு திரைத்துறையில் நம்பர் 1 இருந்த ஜெயலலிதாவை எம்ஜிஆர் கொண்டு வந்தாங்க. பிராமின்ங்கிறது ஒரு அடிஷ்னல் ப்ளஸ் தான். பல குரூஷியல் டைமில் டெல்லி பிராமின் லாபி அவங்களுக்கு பெரிய அளவில் ஒர்க் பண்ணி கொடுத்தது. அது பிரபால் பிராமின்ங்கிறது வந்து அதிகார மட்டத்தில் பல இடங்களில் சிம்பல், எதிரியை வீழ்த்துறது, பல இடங்களில் அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் தான் நான் பார்க்குறேன். அவங்களோட அரசியல் களத்துக்குள்ளே அந்த சப்ஜெக்டை படித்த பிறகு அவங்க சாதிச்சாங்க பாருங்கள், அது மிக மிக நுட்பமான அரசியல் அவங்க பண்ணாங்க. அது என்ன சார் நுட்பமான அரசியல் சொல்ல முடியுமா? நிறைய சொல்லலாம். அதுக்கு ஆரம்பத்தில் அவங்க தன்னை காங்கிரஸுக்கு சபார்டினேட்டாக போக மாட்டேன்னு 89ல சொன்னாங்க சட்டமன்ற தேர்தலில். அதில் வந்து தன்னை நிரூபித்து மேலே வந்தாங்க. அதற்கு பிறகு ரெட்டையில் அவங்களுக்கு கிடச்சிது. இதெல்லாம் வந்து அவங்களோட பிராமின்ங்கிற பெருத்து வந்து அவங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக இருந்துங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. ரெட்டையிலலாம் மீண்டும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு திரும்ப 91 வெற்றி வந்து இயல்பாக ஜா ஜே காங்கிரஸ் எல்லாம் சேரும்போது அது வெற்றி தான் கிடைக்கும். அதில் ஒன்றும் ஜெயலலிதாவுக்கு பெரிய சாதனைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இயல்பான வெற்றி. அது வந்து பெரிய சாதனையாட்டு ஒன்று சொல்லலை, 71 கருணாநிதி ஜெயித்த மாதிரி. அதற்கு பிறகு 96 தோல்விக்கு பிறகு 98 எமர்ஜ் ஆனாங்க பாருங்க, அதுதான் ஜெயலலிதா. அந்த இடத்துல ஜெயலலிதா நின்றுட்டாங்க, நிமிர்ந்துட்டாங்க. பெரிய அளவுக்கு தமிழக அரசியலோட அந்த தன்மைகளையே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. குறிப்பாக அவங்க மாற்றினதில் எனக்கும் அதில் பங்கு இருக்குங்கிறத வெளிப்படையாக ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். இன்னொரு விஷயமும் இருந்தது, பட் அதற்கு ஆதாரம் எதுவும் என்னால் சொல்ல முடியல. முதல் விஷயம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணி நாம் அதில் உருவாக்கணும். கலைஞர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அழிக்கணும்னு நினைக்கும் போது ஜெயலலிதா அது ஒரு சோஷியல் போல்ஸு, காக்கா தேக்கா மாதிரி, ஃபார்வர்ட் பிளாக் மாதிரி, சுதந்திரா கட்சி மாதிரி எடுத்த ஓட்டோட அதிக அளவு கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படிங்கிறத நாம் சொல்லும்போது அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி அவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 சீட்டு கொடுத்தாங்க. 5 சீட்டு கொடுத்து அது ஒரு சோஷியல் போல்ஸாட்டு அதை பயன்படுத்தி தன்னோட வெற்றிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பயன்படுத்திட்டாங்க. கலைஞரே வந்து கொள்கையற்ற ரவீந்திரன் துரைசாமி ஆலோசனையில் கொள்கை உள்ள டாக்டர் ராமதாஸ் ஜெயலலிதாட்ட கூட்டணி போயிட்டாரு, போகலாமா அது இதெல்லாம் சொன்னாப்புல. அப்போ நாம சொன்னோம், எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யார், இதுக்கு பயில் சொல்லுங்கன்னு நம்ம இஷ்யூக்குள்ள நின்னோம். ஜெயலலிதாவும் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருங்கிறத தூத்துக்குடி கூட்டத்தில் கேட்டாங்க. தோற்று போன ஜெயலலிதா 30 சீட்டு அதில் வந்தாங்க. அதில் இன்னொரு மூவ் எடுக்கிறதுக்கும் நாம் அந்த பாமக இதை பண்ணும்போது பாஜகவையும் வாஜ்பாயும் முன்னிறுத்துங்க என்கிறதையும் நம்ம சொன்னோம். அதையும் ஜெயலலிதா ஏற்றுக்கிட்டாங்க. ஆக தமிழக அரசியலில் பாஜக பாமக ரெண்டையும் பயன்படுத்தி அவங்க எமர்ஜ் ஆனது மட்டுமில்ல, 2 கட்சிக்கும் ஒரு முக்கியமான ஒரு லைஃப் கொடுத்ததும் ஜெயலலிதா தான். வாஜ்பாயை சொல்லி ஜெயலலிதாவுக்கு ஒரு லைஃப் 98 கிடைச்சுனாலும் கூட அந்த 2 கட்சிக்கும் தீண்டத்தகாத கட்சிகள், கிறிஸ்தவ முஸ்லிம்கள் ஓட்டு மாட்டாங்க என்று தீண்டத்தகாத கட்சியாகவும், பறையர் சமூகமும் பிரஜாதிகளும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தீண்டத்தகாத கட்சியாகவும் இருந்த பாமகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு லிப்ட் கொடுத்து பெரிய அளவில் எழும்பினர் ஜெயலலிதா. அதாவது தோத்து கிடந்தவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து ஜெயலலிதாவில் எழும்பிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு எடப்பாடி செய்ய மறுக்கிறார். ஜெயலலிதாவோட அந்த புத்திசாலித்தனமும் யதார்த்த அரசியலும் அவரோட தன்னம்பிக்கையும் அது காரணமா இருந்தது. துணிச்சலா பண்ணாங்க. தமிழக அரசியல்ல புதிய ட்ரெண்டா இன்னைக்கு உருவாக்குனாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தோத்து போனவங்கெல்லாம் சேர்த்து ஒரு வெற்றியை பெறணுங்கிறத விட தோத்து போனவங்களெல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்கி தான் ஒரு ஆளா நின்னா போதும், நாளைக்கு 26ல ஸ்டாலினை தோக்கடிக்க முடியுமோ முடியாதோ அது வேற விஷயம். நாம ஒரு மற்றவங்களை பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், பாஜக, அன்புமணி ராமதாஸ் இவங்களை வீழ்த்தி நாம நின்னா போதுங்கிற ஒரு வீகத்தை எடப்பாடி வகுக்கிறாரு. ஜெயலலிதா எல்லாரையும் சேர்த்து ஒரு தன்னம்பிக்கையோட அந்த வீகத்தை வகுத்து வெற்றி பெற்றாங்க. அதுல தமிழக அரசியல்ல ஏற்பட்ட 2 விஷயங்கள். ஒன்று பாமக எதிர்ப்புன்னு ஒரு புள்ளி. பாமக ஆதரவு 98க்கு பிறகு பாமக ஆதரவு பாமக எதிர்ப்புங்கிற புள்ளி. இந்த புள்ளியை ஜெயலலிதா எப்படி டேக்கிள் பண்ணாங்கன்னா, ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாசினி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து டேக்கிள் பண்ணாங்க. 8 வன்னியருக்கு எம்பி டிக்கெட் கொடுத்தாங்க. இன்னைக்கு இவ்வளவு அந்நியர்கள் அதிமுக அரசியல் இருக்காங்கன்னா 99க்கு மேல நான் ஆணித்தரமா சொல்றேன், என்னோட சஜஷன்ஸ் ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் ஸ்டாண்ட் எடுங்க மேடம்னு சொன்ன இது, நீங்க அந்த ஸ்டாண்ட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செங்கல்பட்டுல ஏகே மூர்த்தியை தோற்கடிச்சிருக்கலாம், திருநாவுக்கரசு முதலியாரை தோற்கடிக்க முடியல, ஒரு வன்னியர் கேண்டிடேட்னா தோற்கடிச்சிருக்கலாம், வெள்ளூர்ல வந்து முகமது ஆசிப் இதில் ஒரு வன்னியரை விட்டுருந்தீங்கன்னா என்று சண்முகத்தை தோற்கடிச்சிருக்கலான்னு 99ல நாம கொடுத்த சஜஷனுக்கு பிறகுதான் நாம வந்து தப்பு பண்ணிட்டோம். இனிமேல் வந்து ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் ஸ்ட்ராட்டஜி எடுத்து பண்ணாங்க. இன்னைக்கு ஜெயலலிதா முக்குளத்தூரையும் வெள்ளாளக்குன்றையும் பேக்கிங் கம்யூனிட்டியாக வச்ச ஜெயலலிதா 99க்கு மேல ப்ரோ வன்னியருங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்க காரணம் அந்த வெள்ளூர் ரிசல்ட்டையும் செங்கல்பட்டு ரிசல்ட்டையும் சொல்லி உடனே கிராசிங் பவர் உள்ளவங்க ஜெயலலிதா டக்குன்னு கிராஸ் பண்ண போறதான் ப்ரோ வன்னியர் ஸ்டாண்டு எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம். KP முனிசாமி அவர்களுக்கு இதை நினைவுபடுத்துறேன், புரிஞ்சுக்கிடுவார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புள்ளியில அவங்க பாதிப்பே இல்லாம பாமகவை சேர்க்கறதுனால உள்ள ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு பாதிப்பே இல்லாம பேலன்ஸ் பண்ணி பெரிய ஒரு வெற்றியை பெற்றாங்க. அதே மாதிரி பாஜக மேட்டர்லையும் அந்த இடத்துல ஜெயலலிதாவுக்கு எனக்கு முரண்பாடு இருந்தது. எங்க டீமுக்கும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாஜக கூட கூட்டணியே வைக்காம பாஜகவில் உள்ள ஜெயலலிதா ஆதரவாளர்கள், ஆனால் உடம்ப பாஜகவிலையும் உள்ளத்தை ஜெயலலிதா வச்சுட்டு இருப்பாங்கன்னு அரசியல் தன்னம்பிக்கையற்றவர்கள்னு நான் விமர்சனம் பண்ணுவாங்கல்ல அவங்க, பட் ஜெயலலிதாவுக்கு லாபம் அது. அதில் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா, அதிமுகவில் தான் திமுக தோற்கடிக்க முடியும்னு அந்த இந்துத்துவ சாப்ட் இந்துத்துவ வாக்குகளையும் பாஜகவோட கூட்டணி போகாததின் சூழ்நிலையில கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்குகளை ஒரு பகுதியும் பெற்று அதுல ஜெயலலிதா வந்து பெரிய அளவுல சாதிச்சாங்க. 98 அவங்களே உருவாக்கின ஒரு பார்முலாவில் தமிழக அரசியல் ட்ரெண்டை மாத்தினதுல பழமையான பிரிசனரா பாஸ்டாட்டு கலைஞர் ஐயா கருணாநிதி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அப் டு டேட் ஆட்டு ஒரு பொலிட்டிக்கல் ட்ரெண்டை மாத்தி சாதனை படைச்சு 2014 சொல்றீங்களா சார்? 1998 பிறகு சாதனை படைச்சது. அதுக்கு பிறகு 2014 ஷுவர் நான் வர்றேன். அந்த இதுல அந்த சேஞ்சஸை ஜெயலலிதாவே பாமக மூலமாகவும் பாஜக மூலமாகவும் உருவாக்கிய சேஞ்ச அவரே ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாசுன்னும் பாஜகவோட கூட்டணி போகாமலே சாப்ட் இந்துத்துவ வாக்குகளும் பாஜகவோட கூட்டணி போகாததுனால கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளையும் ஒரு பகுதியை பெற்று மிகப்பெரிய ராஜதந்திரமா நுண்ணறிவோட ஜெயலலிதா நின்னாங்கன்னா நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இதுல பாஜக கூட்டணி ஏமாத்துறதுல எனக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் பெரிய இது இருந்தது. ஜெயலலிதா பெரிய ராஜேந்திரன் இதுல பாஜகவை ஏமாத்துறதுல எனக்கும் நான் மோடி லாயலிஸ்ட் நம்மங்கிற லெவல்ல மோடி ஏமாத்துறாரு. அது நம்ம இந்த இடத்துக்கு தேவையில்லை என்றாலும் தெரியும். மோடி ஷோட் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதாங்கிறது நமக்கு தெரியும் என்றாலும் இந்த இடத்துக்கு அது தேவையில்லை. பட் அதை வந்து எஃபெக்டிவா மோடி பலமுறை 2014 பேச முயற்சி பண்ணியும் கூட அவங்க பேசல. அந்த 2014 திராவிட இயக்கம் முத தன்னோட கட்சி சின்னத்திலேயே 39 வேட்பாளர்களை நிறுத்தி அதுல வந்து 37 வேட்பாளர்களை வெற்றி பெற சேர்த்தாங்க. அதுல ப்ரோ வன்னியராட்டு 8 வன்னியரை போட்டாங்க. அதே மாதிரி பாஜக ஓட்டை காலி பண்றதுக்காக அங்க வெள்ளாள கவுண்டர்களை முன்னிலைப்படுத்தி வெள்ளாள கவுண்டரை பேக்கிங் கம்யூனிட்டி ஆக்கிட்டாங்க. வெள்ளாள கவுண்டர் வந்து கோவை குண்டுவெடிப்புக்கு பிறகு பாஜகவை நோக்கி அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன், சகோதரி வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் முக்கியமான ஒரு புள்ளியா வந்து அந்த பகுதியில வளர்ந்து வரும்போது அதை காலி பண்றதுக்கு வெள்ளாள கவுண்டர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பேக்கிங் கம்யூனிட்டி ஆக்கி அவங்க பாஜகவில் போறதை தடுத்துட்டாங்க. வெள்ளாள கவுண்டரை வின் ஓவர் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஜெயலலிதா பின்னாடியே வெள்ளாள கவுண்டர் போயிட்டாங்க. அதே மாதிரி இந்து நாடார்கள்ட்டையும் அந்த இதை வந்து பச்சைமால், முருகேசன் இவங்களுக்கெல்லாம் மாவட்ட செயலாளர், ஒருத்தருக்கு மந்திரி, விஜயகுமாருக்கு டெபாசிட் இழக்க செய்த ஜாதிக்கு ராஜ்சபா, இப்படியெல்லாம் முயற்சி பண்ணாங்க. ஆனால் இந்து நாடார் வந்து RSS பாஜக இதுக்குள்ள வந்து ஐயா தானிங்க நாடார் மேல உள்ள பற்றதில்ல. அதில் உறுதியாக ஜெயலலிதா பக்கம் போகலை. பட் ஜெயலலிதா அங்கேயும் முயற்சி பண்ணி பாஜகவை பலகீனப்படுத்தணும்னு நினைச்சாங்க. அடுத்தபடியா 2004 வந்து அவங்க கேண்டிடேட் விடும்போது திருநாக்கரசு அண்ணனுக்கு புதுக்கோட்டை கொடுத்திருந்தா, அன்னைக்கு புதுக்கோட்டை பார்லிமெண்ட் இருந்து அவர் தலைவராகி முக்குலத்தோர் வாக்குகளை பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னு அவருக்கு டிக்கெட் கிடையாது. டாப்ல இலகணத்தின் எம்பி ஆனா தன்னுக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய பிராமின் ஓட்டையும் ஓகே அவங்க பிராமின்ங்கிறனால பாப்பாத்தி அசைக்க முடியாதுங்கும் போது வந்து பிராமின்ஸ் அதை பிரேடாக தான் நினைப்பாங்க. நம்ம அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னு சொல்றவங்களாம் ஜெயலலிதா காலில் விழுறதை பார்த்து அவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கத்தான் செய்யும். எனிவே அந்த ஓட்டுக்கு பிரச்சனை இலகணேசனால வந்துடக்கூடாதுன்னு அவங்க வந்து இலகணேசனுக்கும் டிக்கெட் கொடுக்கல. சோ இப்படி ரொம்ப நுணுக்கமா தன்னோட சேஃப்டி செக்யூரிட்டியில ரொம்ப தெளிவா இருப்பாங்க. கூட்டத்தோட ராமராஜனை தூக்கி போட்டுட்டாங்க. நாளைக்கு நமக்கு ஒரு தோல்வி வரும்போது சினிமா கிளாமர் உள்ள கராட்டக்காரன் பின்னாடி திருநாவுக்கரசு, முத்துசாமி போன்றவங்க எல்லாம் நின்றுட்டாங்கன்னா கட்சியில ஒரு பெரிய கிளிவேஜ் வந்துடும், தனக்கு வாக்கு வங்கி பாதிச்சிடும்னு எந்த தப்பும் பண்ணாத ராமராஜனை கூட்டத்தோட தூக்கி அடிச்சுட்டாங்க. அதுல எல்லாம் ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. அப்புறம் சசிகலா அம்மையார்கிட்ட மீண்டும் சேரும்போது சசிகலா அம்மையார் வெரி பவர்ஃபுல், முக்குலத்தோர் சமுதாயம் வெரி பவர்ஃபுல், சசிகலா நெட்வொர்க் பெரிய பவர்ஃபுல், மா நடராசனோட அறிவு புலமை ஆற்றல் பெருசு. நம்ம அவருக்கு எதிர்த்து அடிச்சோங்கிறது போது நம்ம அவரோட திறமையை அதே நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் தீரணும். அப்போ ஜெயலலிதா என்ன கணக்கு போட்டாங்கன்னா மீண்டும் சேர்க்கும் போது ஒரு கவுன்சிலரா கூட ஆக மாட்டேன்னு ஒரு லெட்டர் வாங்கிட்டு தான் சேர்த்தாங்க. ஏன்னா மீண்டும் தனக்கு எதிராக சசிகலா ஒரு புள்ளியா வந்துடக்கூடாதுங்கிற எடுத்துக்கலாமா சார்? ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட்னு எடுத்துக்கலாம், இன்செக்யூரிட்டின்னு எடுத்துக்கலாம். என்டிஆர் ஏமாந்துட்டாருலாங்க, மருமகன் ஏமாந்துட்டாரு. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? கேனா இழிச்சவாம்பிங்க. இப்படி நீங்க கேர்ஃபுல்லா இருந்தா இன்செக்யூரிட்டிங்க எப்படி எடுத்துக்கிடுவீங்க? ஏமாறாம கடைசியில் நின்னதுதானே பெருசு. உண்மைதான், என்டிஆர் ஏமாந்துட்டாருல, ஜெயலலிதா அலர்ட்டா இருந்தாங்கல்ல. ஜெயலலிதா சுத்தி ஆரம் வீரப்பன்ல இருந்து சசிகலா வரைக்கும் ஏகப்பட்ட எதிர்ப்புகள், அதையெல்லாம் மீறிதான அரசியல் ஜெயிச்சிருக்காங்க சார். அலர்ட்டா இருந்தா அந்த பொலிட்டிக்ஸ் பண்ணாப்ல. இன்னொரு பொலிட்டிக்ஸ் ஜெயலலிதா பண்ணதுல என்னன்னா தமிழீழ அரசியல் பொலிட்டிக்ஸ். 2009 தமிழீழ அரசியல் வந்து ஜாதி மதம் கடந்து இந்தி போராட்டம் மாதிரி தமிழீழ போராட்டம் வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன் மையமா வச்சு பெரிய அளவுல தமிழ் மக்கள் மத்தியில் அது ஒரு உணர்வு பூர்வமா கலந்து எழுந்தது. அந்த அந்த அரசியலை 91 எதிர்மறையா இருந்த அரசியல் 2009 வேலுப்பிள்ளை பிரபாகரன் மையமா வச்சு நேர்மறையா போயிடுச்சு. அதை ஜெயலலிதா ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு பவர்ஃபுல் யங் ஸ்பீக்கர், ஒரு கடுமையான அந்த அதுல உணர்வு பூர்வமா பேசக்கூடிய ஒரு பேச்சாளரான நாம் தமிழர் சீமான பயன்படுத்தி ரொம்ப தெளிவா அதுல பயன்படுத்தி எடுத்தாங்க. இளைமலர் இருந்தால் ஈழமலர்ங்கிற மாதிரியும் ஒரு பிரபாகரனை இது ஒழிச்சா 1000 பிரபாகரன் தோன்றுவாங்கன்னு சொன்னாங்க. இதே ஜெயலலிதா வந்து 91 காலகட்டத்தில் இதே இஷ்யூவை வந்து பிரபாகரனுக்கு எதிராக பயன்படுத்தின ஜெயலலிதா 2009 ப்ரோ பிரபாகர் நாட்டு அந்த இஷ்யூவை இது பண்ணி ஈழ இஷ்யூவுக்கு தமிழ் மண்ணில் ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துட்டாப்புல. அன்னைக்கு ஜெயலலிதா கொடுத்த அங்கீகாரமும் அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு பின்னாடி ஈழ பிரச்சனையில பிரச்சாரம் பண்ணதோட விளைவு தான் அன்னைக்கு சீமான் வந்து ஒரு 7% வாக்குல ஒரு தலைவராக இருக்கிறாங்க. அந்த ஈழ இஷ்யூ, அந்த சாப்ட் இந்துத்துவா மத சார்பின்மை இஷ்யூ, பாமக எதிர்ப்பு, கேட்டலிஸ் ஸ்போர்ட்ஸ், பறையர் சமூக இஷ்யூ, இது எல்லாம் பயன்படுத்தி அடிப்படை வாக்கா எம்ஜிஆர் 30% வச்சிருந்த கட்சியோட வாக்க இந்த 3 இஷ்யூவை நுணுக்கமா பயன்படுத்தி 40%க்கு மேல ஜெயலலிதா கொண்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு விமன் ஐக்கா நாட்டு ஜெயலலிதா தன்னை தகவமைத்து பெண்கள் நலன்லையும் பெருசா இது பண்ணி விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான ஒரு அடையாளம் பண்ணி காட்டி அதுலயும் ஒரு வாக்கு வங்கி, விமன் ஒரு வாக்கு வங்கி கிடையாது, பொதுவா பல இஷ்யூஸ்ல தான் ஓட்டு போடுவாங்க, இதுல வந்து விமனும் ஒரு வாக்கு வங்கி தான், நான் ஒரு விமன் ஐக்கான்ங்கிற மாதிரி காட்டி அதுலயும் ஜெயலலிதா உயர்ந்து வந்துட்டாங்க. ஆக நுணுக்கமான அரசியல் செய்யறதுல ஜெயலலிதாவுக்கு இடையாட்டு யாரையுமே சொல்ல முடியாத அளவுக்கு அவரு திறம்பட அவரு செயலாற்றினாரு. அடுத்தால பேக்கிங் கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் நானும் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். கலைஞரை விட ஜெயலலிதா அவர்கள் வந்து பேக்கிங் கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் ரொம்ப நுட்பமா செஞ்சிருக்காங்க. அது வந்து வெளியிருந்து பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு நுட்பமா தெரியாது. அது நீங்க தான் சார் விளக்கணும், எந்த அளவுக்கு ஜெயலலிதா அவர்கள் கலைஞரை விட பேக்கிங் கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் ரொம்ப அழகா செஞ்சாங்க சார். பேக்கிங் கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் அவங்க முதல்ல செய்தது, இன்னர் சர்க்கிள்ல முக்குலத்தோர் வந்து ஜெயலலிதா குடும்பத்துக்குள்ள வந்தாங்க, சசிகலா குடும்பம், சசிகலா, டிடிவி தினகரன், இவங்கெல்லாம் வந்து இன்னர் சர்க்கிள்ல அவங்க முக்கியமான தினகரனை வந்து அவங்க ரெகனைஸ் பண்ணி பொருளாளர், அதனால அவரை நான் பேர் சொல்றேன், இது நடராஜன் பின்னணியில இருந்தார். ஸோ இந்த இன்னர் சர்க்கிள்ல அவங்க வந்த பிறகு அவங்க வந்து முதல்ல பசும்பன் முத்துராமலிங்க மாவட்டம்னு இருந்ததை தேவர் திருமகன் கலைஞர் மாத்தினதை உங்களோட நான் பெரிய தேவர் சப்போர்ட்டர்னு காட்டுறதுக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சாங்க. கலைஞர் வந்து பிரிசனரா பாஸ்ட்ல இருந்து ஏமாந்து களம் தெரியாம மாவட்ட செயலாளர்களுடைய பொய்களை நம்பி ஏமாந்துட்டு இருந்தாங்க. இவங்க முழுக்க முக்குலத்தோரலை வந்து தன்னோட பேக்கிங் கம்யூனிட்டியா மாத்தி அந்த யூபி பீகார்ல குர்மி நிதிஷ்குமாருக்கு பேக்கிங் கம்யூனிட்டி, யாதவ் முலாயம் சிங் யாதவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி, மராத்தா சரத்பவாருக்கு பேக்கிங் கம்யூனிட்டின்னு சொல்ற மாதிரி பிராமணரான இவங்க முக்குலத்தோர தன்னோட பேக்கிங் கம்யூனிட்டியா மாத்திட்டாங்க. இயல்பாவே வெள்ளாள கவுண்டர்கள் வந்து அதிமுகவுக்கு எம்ஜிஆர் காலத்திலே ஆதரவா இருந்தாங்க. பட் இதுல ஒண்ணு உண்மையை சொல்றேன், கோயம்புத்தூர் 74 இடைத்தேர்தலையும் சரி, 74 கோயம்புத்தூர் பார்லிமெண்ட் இடைத்தேர்தலும் சரி, வெள்ளாள கவுண்டர் வந்து காமராஜருக்கு தான் அதிகம் ஓட்டு போட்டாங்க. கொஞ்சம் ஓட்டில் தான் எம்ஜிஆர் ஜெயித்தாரு, ஒரு 1% 2% ஓட்டில் தான் பார்லிமெண்ட்டும் கம்யூனிஸ்ட் கூட்டணியே ஜெயித்தார். எம்ஜிஆருக்கு அதில் டில்ட்டிங்காக இருந்தது நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டு தான். இது அருந்ததியர், லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, கோயம்புத்தூர்லாம் நாயர், அந்த லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஓட்டு தான் கோவை மேற்கில் 500 ஓட்டில் தான் அரங்கநாயன் ஜெயித்தார், ஹெல்ப்லாச்சு. ஆனால் சப்ஸ்டான்ஷியல் வெள்ளாள கவுண்டர் போட்டாங்க. அதற்கு பிறகு 77க்கு மேலே வெள்ளாள கவுண்டர்கள் வந்து ஒரு நேஷனல் மைண்டட் காஸ்ட்டும் போது எம்ஜிஆர் பின்னாடியே வராங்க. அந்த கம்யூனிட்டியை எப்போ ஜெயலலிதா பேக்கிங் கம்யூனிட்டி ஆக்குறாங்கன்னா, நேஷனல் மைண்டட் வெள்ளாள கவுண்டர்களை கோவை குண்டு வெடிப்புக்கு பிறகு பாஜக பக்கம் நகரும் போது பாஜக இங்க வளர்றது தனக்கு ஒரு ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியோட வெள்ளாள கவுண்டரை பேக்கிங் கம்யூனிட்டியாட்ட ஆக்குனாங்க. சோ அந்த 2 பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸும் ஜெயலலிதா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நாடார்களை சேர சோழ பாண்டியர் வாரிசுன்னு சொன்னாங்களே சார், அந்த பாயிண்ட் ஏன் சார் அப்படி சொன்னாங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. அது என்னன்னா, இந்த பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் இதெல்லாம் எதிர்த்து ஜெயலலிதாவை அடிச்சது நாடார் சமுதாயம் தான், எங்க டீம் தான். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இல்ல, ஜெயலலிதா ஒரு பொலிட்டிக்ஸ் பண்ணும்போது கலைஞர் அதை எதிர்கொள்ள தெரியல. கலைஞர் வந்து அவரும் வந்து ஜெயலலிதா எங்க கால் வைப்பாரோ அங்கதான் கை வைக்கிறாங்கிற மாதிரி அதே பொலிட்டிக்ஸ் தான் கலைஞரும் முக்குலத்தோர் பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. அப்ப அந்த சூழ்நிலையில ஜெயலலிதாவோட பொலிட்டிக்ஸுக்கு எதிராக ஒரு தரப்பு எலும்பி நின்று அடிக்கணும்னா நாடார் கம்யூனிட்டிக்கு தான் அந்த அந்த பவர் இருக்குது. 96ல் நாங்க அடிச்சோம், ஒரு ஜாதி ஆட்சி நிறைய இதெல்லாம் சொன்னா அது இப்ப தேவையில்லை, அது அப்படி ஓங்கி அடிச்சேன், நான் தான் பேட்டி கொடுத்தேன் ஜூனியருடன், இதுல எல்லாம் வந்து அதை பண்ணேன். 2006லையும் இந்த ஜெயலலிதா ஆட்சியை வீழ்த்துறதா எங்களோட நோக்கங்கிற மாதிரி கடுமையா அடிச்சு இது பண்ண. அப்ப ஜெயலலிதா என்ன பாக்குறாங்க, 96ல் நமக்கு எதிராக மற்ற ஜாதிகளை திருப்பினதுல நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்களோட கருத்து உருவாக்கம் துணிச்சலா பண்ணினா நியாயம்னு பண்றான், பொதுவான மற்ற ஜாதிகளுக்காக பண்றாங்கிறது அவங்க பார்த்தாங்க. அதே மாதிரி 2006லையும் சரத்குமார் ஜெயலலிதா சைடு போன பிறகும் நாடார் உணர்வுக்கு எதிராக சரத்குமார் அங்க போறாரு, நாடார் சமுதாயம் சரத்குமாரை ஏத்துக்கல, அவர் ஏதோ அனுகூலத்துக்கு போறாருன்னு நாடார் தரப்புல இருந்து நாங்க தான், நான் ஜூனியருடன், குமுத ரிப்போர்ட்ரு, நக்கீரன், தினமலர் எல்லாத்திலுமே நான் தான் முகம் காட்டி அதுல அடிச்சேன். அப்போ அவங்க என்ன 2 இடமும் ஜெயலலிதா தோத்து போறாங்க. அப்ப ஜெயலலிதா என்ன பாக்குறாங்கன்னா, ரொம்ப ஸ்ரூடா என்ன பாக்குறாங்கன்னா, நாடார் கம்யூனிட்டி மற்ற கம்யூனிட்டிகளையும் நம்ம பேக்கிங் கம்யூனிட்டிக்கு எதிராக politics introduce அதை டர்ன் பண்ணி விடுறாங்க, பிள்ளைமாரை டர்ன் பண்றாங்க, கோனாரை டர்ன் பண்றாங்க. அப்போ இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாத யாதவர்களையும் டர்ன் பண்ணிடுவாங்க, தேவேந்திர குல வேளாளர்களையும் டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களை அப்பீஸ் பண்ணாதான் நம்மளோட பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ்க்கு எதிரான அந்த அரசியல் வந்து ஸ்டாப் ஆகும்னு நாடார்கள், சேர சோழ பாண்டியர்கள், தென்னிந்தியாவை ஆண்ட அரச மன்னர்கள் சொன்னாங்க. அது வந்து அவங்களை எதிர்த்து அடிக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி டீம், இந்த டீமை வந்து அப்பீஸ் பண்ணணும்னா இது கரெக்டா இருக்கும்னு சொல்லி பண்ணாங்க. எனக்கு அந்த நாடார்கள் வந்து கள்ளறக்கூடிய ஜாதி தான், அது நான் கைவில் காலேஜ் பேட் எஸ் பேட் அதுக்குள்ள நான் வரல. பட் ஜெயலலிதா அப்படி சொன்னதும் சாதாரண நாடார்களாம் புல்ல இருக்குதுங்க, எவ்வளவு படிச்சவங்க அவங்க சொன்னது கரெக்டா தாங்க இருக்கும், கரெக்டா தான் இருக்கும்னு பெரிய பிரச்சனை வந்திருக்கலாம் சார். கலைஞர்கள் இதே வார்த்தை சொல்லி தான் மிகப்பெரிய பிரச்சனை, கலைஞர் சொன்னா பிரச்சனை வந்திருக்கும், அது வேற விஷயம். கலைஞர் சொன்னா நீங்க எப்படி சொல்லலாம்னு எல்லாரும் வந்து கிளம்பியிருப்பாங்க, மீசையை முறுக்கிட்டு கிளம்பியிருப்பாங்க. ஜெயலலிதாவுக்கு ஆளுமனால ஜெயலலிதாவை வைத்து யாரும் பேச முடியல, அது அந்த அளவுக்கு அது முக்கியமா பிரபலமான யாரும் ஜெயலலிதாவை வைத்து எந்த கருத்தும் சொல்லல, அது அப்படியே போச்சு. அதுக்கு வந்து சுந்தராய சோழன் என் தம்பி ஒருத்தர் சொல்லுவாருன்னா, நாடார் கம்யூனிட்டியும் எதிர்காண்ட அணி தலைவர்கள் நினைச்சிருப்பாங்க, அவங்களும் பவர்ஃபுல் தானான்னாரு. எனிவே ஜெயலலிதா வந்து அந்த இடத்துல பிற ஜாதி வாக்குகளை தனக்கு எதிராக திருப்பக்கூடிய சக்தி படைத்த ரவீந்திரன் துரைசாமியோட நாடார் டீம். மற்ற நாடார்களை சொல்லலைன்னா திரும்ப ஜெயலலிதாவுக்கு தெரியும் எந்த நாடார் ஃபைட் பண்ணுவான், எந்த நாடார் எதிர்த்து அடிப்பான், எந்த நாடார் தாழ்நிலை நாடார் வழியில வந்தவங்கலாம் அவருக்கு தெரிஞ்சது தான், நாம தான் அதை எதிர்த்து அடித்தோம், அந்த பெருமை நமக்கு தான் அது உண்டு, கம்யூனிட்டியோட பெருமை. ஸோ ஜெயலலிதாவை பொறுத்தளவுல தனக்கு எதிராக பிரஜாதிகளை 96ல் திருப்பின, தனக்கு எதிராக பிரஜாதிகளை சரத்குமார் போனம்புறமும் சரத்குமாரை நல்லிபை பண்ணி பிரஜாதிகளை திருப்பின ஒரு கம்யூனிட்டியை வந்து அப்பீஸ் பண்ணுங்கிற லெவலில் பண்ணாங்க. அவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, அரசியல்வாதிக்கு அவங்களுக்கு வாக்கு தான் குறி, அது கிறிஸ்டாரிக்கலா எப்படி இருக்குங்கிறதுல பலரும் மாறுபட்ட கருத்து சொல்லலாம், ஜெயலலிதா அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான். ஆனால் அவங்க சொன்ன ஒரு அரசியல் நோக்கம் என்னன்னா, மற்ற ஜாதி வாக்குகளை மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஊடகத்துறையில கருத்துருவாக்கம் பண்றதுல ரவீந்திரன் துரைசாமி டீமில் உள்ள நாடார்கள் நிறைய நண்பர்கள், எல்லார் பேரையும் சொல்லல, தன் சகோதரர் கோசல்ராம் மறைந்தவர், அவரோட பங்கு மிக பெருசு. கோசல்ராம் ஜெயலலிதா அதை சொல்றதுக்கு கோசல்ராமுக்கு பணிகள்லாம் ரொம்ப பெரிய பணிங்கிறது நமக்கு இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். இந்த சூழ்நிலை ஜெயலலிதா வந்து புத்திசாலித்தனமா இவங்க எரியறதை எடுத்துட்டா கொதிக்கிறத அடங்கிறோம்னு சொல்லுவாங்கல்ல, இவங்களை ஸ்டாப் பண்ணிட்டா மற்றவங்களை திருப்பக்கூடிய வேலையை இவங்க பார்க்க மாட்டாங்க, மற்றவங்க கரெக்டா இருக்குங்கிறத முடிவு பண்ணாங்க. அந்த முடிவு தான் அவங்க வந்து 1% ஓட்டுல 2016ல் வெற்றி பெறது காரணம். இன்னும் சொல்ல கூட அவங்க வந்து வேண்டாணி கழிச்சு போட்ட ஒரு பொருளை திரும்ப எடுக்க மாட்டாங்க, ஈட்டிங் ஓன் பைன்னு சொல்லுவாங்க, அதை தமிழ்ல சொன்னா அது என்ன, அதை வந்து அன்பார்லிமெண்ட் வேர்டுன்னு சொல்றாங்க, அன்பார்லிமெண்ட் எல்லாம் கிடையாது, அது சரியான வேர்டு தான், புரிஞ்சவங்க அந்த வார்த்தையை புரிஞ்சிடுங்க. அந்த வகையில நடிகர் சங்க தலைவர் இதுல வந்து அவங்களால ஓரங்கட்டப்பட்ட சரத்குமாரையே மீண்டும் எடுத்து ரிட்டலை கொடுத்தாங்கன்னா, நாடார் சமூகத்தை வந்து நம்மளோட பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ்க்கு எதிராக நாடார்களை ஏற்றி அடிப்பாங்க, அதை அப்பீஸ் பண்ணுங்கிறதான் பண்ணாங்க, அதையும் அவங்க திறம்பட பண்ணாங்க. இந்த இடத்துல கலைஞர் கோட்டை விட்டாரு, அரசியல் களம் மாறிட்டு பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ்னு ஒன்று ஜெயலலிதா கொண்டு வந்துட்டாங்க, அதை நம்ம எப்படி எதிர்கொள்றதுக்கு இன்னும் 2 பேக்கிங் கம்யூனிட்டியா வன்னியார் முத்திரையர்னு எடுக்கணுங்கிறத கலைஞர் எடுக்காதனால, கோட்டை விட்டனால 1% ஓட்டுல கலைஞர் 2016ல் தோக்கடிச்சு காட்டினாங்க. கலைஞர் பிளஸ் காங்கிரஸ் வெறும் 1% ஓட்டுல, ஆமா கலைஞர் பிளஸ் காங்கிரஸ் வெறும் ஜெயலலிதா 1% ஓட்டுல எடுத்தது. புத்திசாலித்தரம், அறிவு, ஆற்றல் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா ஜெயலலிதா அதை பண்ணாங்க. அந்த இடத்துல அப்பீஸ் பண்ண பிறகு நம்ம அது பிறகு சொன்னாலும் நம்ம ஆளுங்க வந்து எதுக்கு என்ன நீ சும்மா இருப்பாங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அந்த 96 2006 அனுபவத்திலிருந்து அந்த பாடத்தை படிச்சு மேலே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ்னாலும் சரி, இந்துத்துவா கிறிஸ்துவ முஸ்லீம் அதை டீல் பண்ணதுனாலும் சரி, பாமக பறையறது டீல் பண்ணாலும் சரி, தமிழ் தேசியம் அன்னைக்கு ராஜீவ்காந்தி மரணத்தின் போது டீல் பண்ணாலும் சரி, வேலுப்பிள்ளை பிரபாகரன் மீது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒரு அனுதாபமா உலக தமிழர் வரலாற்றில் வேர்ல்டு கிளாஸ் கொரிலா, இவருக்கு இணையான ஒரு கொரிலாவே உலகத்திலே எங்கேயும் வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு தமிழனின் பெருமைக்குரிய ஒரு மகன் வேலுப்பிள்ளை பிரபாகரங்கிற சூழலை தமிழ் மண்ணில் வந்த பிறகு அதை பயன்படுத்துறதுனாலும் சரி, அதுல ஜெயலலிதாக்கெல்லாம் பெரிய உடன்பாடு இருக்குன்னு நான் நினைக்கல. ஜெயலலிதாவோட பின்னணி அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அது உடன்பாடு இருக்குன்னு நினைக்கல. பட் அரசியலுக்காக பிரபாகரனுக்கு அப்படி ஒரு வேலுப்பிள்ளை பிரபாகரனோட இமேஜ் வர்றதை அவங்க விரும்பி அதை பயன்படுத்திட்டாங்க. இப்படி பல விஷயங்களை அவங்க பயன்படுத்தினதான் 2014ல் தனித்து போட்டியிட்ட பெரிய வெற்றியும் 2016ல் ரெட்டேலையிலே எல்லாரும் பிடிச்ச வெற்றியும் வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து மிகப்பெரிய சாதனை வெற்றி. வரலாற்றில் எம்ஜிஆர் 30%ல கொண்டு வந்த கட்சியை 40%க்கு கொண்டு போனாங்கன்னா ஜெயலலிதாவோட அறிவு, ஆற்றல், நுணுக்கமா தன் தவறுகள் இருந்து பாடத்தை படிச்சுக்கிட்டு நுணுக்கமா அரசியலை பண்ணதுதான். 2006ல் கூட ஜெயலலிதா வெற்றி பெற்றிருப்பாங்க. கும்மிடிப்பூண்டி காஞ்சிபுரத்தில் வெற்றி பெற்ற இடைத்தேர்தல் வெற்றியில கொஞ்சம் காம்ப்ளசன்ட் ஆயிட்டாங்க. அன்னைக்கு அவங்க வந்து கிருஷ்ணசாமி, அன்னைக்குள்ள சூழ்நிலையில ராஜேந்தர், காங்கிரஸுக்கும் வன்னியருக்குமான திண்டிவன் ராமமூர்த்தி போன்றவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த ஃபைட்டை கொஞ்சம் பெரிய அளவில் கொண்டு போயிருப்பாங்கன்னா 2006 ஜெயிச்சிருப்பாங்களா, நல்லா நெருக்கி கொண்டு வந்திருக்கலாம். அவங்க கும்மிடி பூண்டி காஞ்சிபுரம் ஜெயித்ததுனால ஒரு காம்ப்ளெக்ஸண்ட் ஆட்டிடியூடா வந்துட்டாங்க. இன்னும் அதை கொஞ்சம் பெருசா கொண்டு போறதுக்குள்ள ஒரு வேலையை பார்த்துருக்கலாம். ஸோ அது அவங்களோட ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல 2006 அவங்க தோத்துருக்கலாம். 2006 வந்து அவங்க இண்டிவிஜுவலா பெரிய கட்சியா நின்னாங்க. கருணாநிதி ஒரு கூட்டணியால தான் ஜெயித்தாங்க. வெற்றி பெற்ற கருணாநிதி ஃபுல் மெஜாரிட்டி கருணாநிதிக்கு வரல, பட் தனியாட்சி பண்ணாரு. அந்த புள்ளியில அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2004 பாஜக கூட கூட்டணி போனதுனாலதான் 2006 கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் கன்சால்டேட் ஆயிட்டாங்க. இந்துக்கள் மத்தியில நமக்கு ஓட்டு அதிகம்னு புள்ளியில அவங்க கணக்கு பண்ணி 2009 சோ அவர்களே சொல்லியும் அத்வானி கூட அந்த கூட்டணிக்குள்ள அவருங்க போகல. ஆக 2006 கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுல தோத்த ஜெயலலிதா 2009 சோ அவர்கள் பெருசா முயற்சி பண்ணியும் பாஜக கூட்டணிக்கு போகாம அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் அந்த எதிர்ப்பை டைல்யூட் பண்ணி 2011 விஜயகாந்தோட ஒரு கூட்டணி சேர்ந்து அவங்க வெற்றி பெறாங்க. அப்போ அவங்க புள்ளி என்னன்னா, நாம பாஜகவோட கூட்டணி போனதுல 4 கூட்டணி போனதுல 6 கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு நமக்கு போடல. மைனாரிட்டிஸ் will be always vigilant and alert. அலர்ட்டா இருந்து நம்மள 4 போனதுக்கு 6 தண்டிச்சுட்டாங்க. அதனால நம்ம இனிமேல் அங்க பாஜக கூட்டணி போனா கடைசி வரைக்கும் பாஜக கூட்டணி வைக்க மாட்டேன்னு நம்ம சொன்னாங்களே சார், சொன்னாங்க. அதுக்கப்புறம் 4 காம்ப்ரமைஸ் பண்ணதோட விளைவு 6 தோத்துட்டாங்க. 6 தோத்த விளைவு 9 அத்வானி கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அத்வானி கூட கூட்டணி போடல, 11 ஜெயித்தாங்க. இப்ப அதை மனசுல வச்சுட்டு தான் இப்போ KP முனிசாமி, சிவி சண்முகம், எடப்பாடி பழனிசாமி, டிஜே நண்பர் ஜெயக்குமார் எல்லாம் பிளான் பண்றாங்க. அது ஜெயலலிதா, இது நீங்க அந்த மாதிரி பிளே பண்ணா இது மோடி, எல்லாமே அலர்ட்டா இருப்போங்கிறதா நம்ம கருத்தா சொல்றோம். அதுக்காக ஜெயலலிதா அன்னைக்கு வெற்றி பெற்றதும் அவங்க ஆளுமையும் அவங்க பொலிட்டிக்கல் அசஸ் பண்ண திறமையும் எக்ஸ்ட்ராடினரிங்கிறத நம்ம மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சார் 98 யாருமே செய்ய முடியாத செயல், திராவிட இயக்கத்துல யாருமே செய்ய முடியாத செயல வெறும் ஒரு ஓட்டுல பாஜக வெளுத்தாங்க. அது எப்படி சார், மிகப்பெரிய அரசியல் சாணக்கியத்தனம் சொல்றதா இல்ல மிகப்பெரிய அரசியல் நகரம் சொல்றதா? அது நீ தான் சொல்லணும் எனக்கு. அதை நிச்சயமா அது ஒரு பெரிய துணிச்சல் தான், பெரிய துணிச்சல் தான். பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சட்டசபையில பேசுனது ஒரு துணிச்சல்னா, அந்த ஒரு ஓட்டுல வாஜ்பாய் கவர்மெண்ட வீழ்த்தது துணிச்சல் தான். நம்ம அதுக்கு எப்படியும் கலைஞர் கூட செஞ்சிருக்க மாட்டார்ல சார், கலைஞர் யோசித்தே பார்க்க மாட்டாரு. நாம அந்த விளைவுல வீழ்த்திடக்கூடாதுங்கிறதுலதான் இருந்தோம். மூப்பனாரெல்லாம் அதுல இவரு டென்னிஸ் எம்பிக்காக சொதப்பிட்டார் 3 ஓட்டை, அல்லது அந்த 3 ஓட்டு இருந்தால் கூட மாறி இருக்கும், அவர் சொதப்பிட்டார். அதில் மதசார்பினை காப்பாற்றணும்னு சொன்ன சைதீன் ஜோஸா இவங்க ஜம்மு காஷ்மீர் அவர் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டார். மூப்பனார் மதசார்பினை காப்பாற்ற அந்த மயிலாடுதுறை கேண்டிடேட் எல்லாம் ஒன்றுமே இல்லாத பிறகு மணிசேகரன் கையில் ஒரு வன்னியர் கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன் மூப்பனாருக்கு ஒரு அட்வொகேட்டு மயிலாடுதுறையில். ஸோ அதெல்லாம் நடந்த விஷயம்னா கூட ஜெயலலிதாவோட அச்சீவ்மெண்ட் சாதனையை நம்ம மறுத்து பேசுறது முறையா இருக்காது. அவ்வளவு ஊழல் வழக்குக்கு இடையிலையும் பெட்டியை தூக்கிக்கிட்டு போய் ஒரு ஓட்டுல கவிழ்த்துட்டு வந்துட்டாங்கன்னா அது பெரிய சாதனை தான். வாஜ்பாய் கவர்மெண்ட் விழுந்த நமக்கு வேதனை, ஜெயலலிதாவுக்கு சாதனை நம்ம அதுல ஒத்துக்கிறோம். நம்ம அந்த புள்ளி ஜெயலலிதாவுக்கு சாதனை தான். நம்ம அந்த வீழ்த்திட்டாங்கிறது நமக்கு ஒரு இதுனாலும் கூட அது சாதனை தான். அந்த மாதிரி சில புள்ளிகள்ல தான் ஜெயலலிதா மோடியா லேடியான்னு கேட்டதுக்கு மோடி சோர் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதான்னு பொறுப்பு கோணர் அந்த விஷயங்கள்லாம் இப்போ அது அரசியல்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். இப்பவும் அந்த சாதனைங்கிறது நீங்க கேட்கறது அசாத்திய சாதனை, அது வரலாற்றிலே யாருக்கும் வராத ஒரு சாதனை. அது ஜெயலலிதா துணிச்சல் தான். எனக்கு தெரிஞ்சு அதிமுக சரிய நண்பர்களே பாஜக ஆட்சியை கவிழ்த்தது அம்மா தானாங்க. யாருங்க அந்த ஆட்சியை கவிழ்த்தா? அம்மாவை எப்படிங்க நீங்க இந்துத்துவாக்குள்ள போனீங்கன்றதான் மேலப்பாளையம் இந்த ஏரியாவுக்குள்ள எல்லாம் முஸ்லீம் ஏரியாக்கள்ல அதிமுகவை சேர்ந்த MP சவுந்தரராஜன் ஜெயலலிதாவால ராஜ்யசபானவர் அவரெல்லாம் இந்த பிரச்சாரத்தை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க பெரிய போல்டா ஜெயலலிதா பண்ணாங்கிறதும் உண்மை. சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெற்றிடம் என்கிற வார்த்தை மிக பிரபலமான வார்த்தை. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ வெற்றிடம் இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்கு பலரும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக தலைமைக்கான வெற்றிடம் இருப்பதாக பலருமே நினைக்கிறாங்க. ஸோ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் வெற்றிடம் இருக்கா இல்லையா, அதிமுக சரியா போய்கிட்டு இருக்கா, நீ எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா அதிமுகவில் வெற்றிடம் இருக்குது. எடப்பாடி செட்டில் ஆகலை, பன்னீர்செல்வமும் செட்டில் ஆகலை. ரெட்டை தலைமை தான். நீங்க ரெட்டை தலைமையாக தான் 33% ஓட்டு எடுத்தீங்க. இப்போ ஒற்றை தலைமை ஆகிறதுக்கு பன்னீரை நீக்கிருக்கீங்க. நீங்க காஸ்ட் நியூட்ரல் லீடர் கிடையாது. ஒற்றை தலைமை அதிமுகவுக்கு மைனஸாக தான் வரும். எடப்பாடி 15%க்கு மேல போக மாட்டாருங்கிறது என்னோட கணிப்பு. நான் என்னோட கணிப்பை தான் சொல்றேன். அவரு நீக்கிட்டு 30%க்கு மேல போயிடலாம்னு நினைக்கிறாரு. அவரு எம்ஜிஆர் எஸ்டிஎஸ்ங்கிற மாதிரியும் ஜெயலலிதா திருநாவுக்கரசுங்கிற மாதிரியும் ஓபிஎஸ்ஸை பார்க்குறாரு. ஓபிஎஸ் ஈக்குவல் லீடர், 3 முறை ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், இப்போ சீஃப் மினிஸ்டராக நின்றவர். அவரை நீக்கினதுக்கு அவர் மேலே அனுதாபம் இருக்குது. அவரோட முக்குலத்தோர் கம்யூனிட்டிங்கிறது கள்ளர் மரவர் அவமுடையாருங்கிறது வைப்ரண்டான பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி. இன்னொரு ஒரு ஜாதிக்கான கட்சியாட்டு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வெள்ளாளர் கவுண்டர் கம்யூனிட்டியை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமியை ஃபைட் பண்ணுறாங்க. அவங்க ஜெயலலிதாவை ஃபைட் பண்ணல. காஸ்ட் நியூட்ரல் ஜெயலலிதா வெர்சஸ் திருநாவுக்கரசுங்கும் போது முக்குலத்தோர் கம்யூனிட்டி வந்து ஜெயலலிதா கூட நின்னாங்க. எம்ஜிஆர் வெர்சஸ் எஸ்டிஎஸ்ன்னு சொல்லும்போது முக்குலத்தோர் கம்யூனிட்டி எம்ஜிஆர் கூட நின்னாங்க. இது வெள்ளாள கவுண்டர் வந்து ஈக்குவல் லீடரா ஒரு முக்குலத்தோர் இருக்கும்போது அந்த முக்குலத்தோரை தான் கட்சியை அபகரிக்கிறதுக்கு, தான் கட்சியை பிடிக்கிறதுக்கு அந்த முக்குலத்தோர், அவர் வந்து ஒரு அப்பாவி ஆனால் ஒரு சார்ந்து நிற்கக்கூடிய தலைவர், ஒரு சிம்பதி மக்கள் மத்தியில் பெற்றவர், விசுவாசமானாரை பெற்றவரை தூக்கி போடும்போது பொதுவான மக்கள் மத்தியிலேயே ஜாதி கடந்து பன்னீர் சொல்றதுக்கு ஒரு சிம்பதி இருக்கு. முக்குலத்தோர் கம்யூனிட்டி மக்கள் மத்தியில் எடப்பாடி மேல இப்படி செய்துட்டாரேன்னு பெரிய கோபம் இருக்குது. இதற்கான விடைகளை தான் 2024 சொல்லணும். அதுல நான் ஆணித்தரமா நான் இருக்கிறேன். காஸ்ட் நியூட்ரல் இல்லாத எடப்பாடி பழனிசாமியால ஒற்றை தலைமையாலாம் வந்துட முடியாது. இரட்டை தலைமை தான் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர் இல்லாததுக்கு பேலன்சிங்கா 2 ஜாதி, 2 பேக்கிங் கம்யூனிட்டி, ஜெயலலிதாவுக்கு உறுதுணையா நின்ன 2 கம்யூனிட்டின்னு நம்ம பார்த்தோம். இதுல ஒற்றை தலைமையா தானே அபகரிக்க பார்க்கறது, ஒரு ஜாதி அபகரிக்க பார்க்கறதாட்டு தோற்றம் வரும். கொங்கு மண்டலத்திலே வெள்ளாள கவுண்டர் அல்லாதவங்கெல்லாம் வந்து எடப்பாடிக்கு எதிராக போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பன்னீர் இருந்தாதான் அது சேர்ந்து இருக்க முடியுங்கிறது என்னோட கருத்து. பட் எடப்பாடி முயற்சி பண்றாரு. அவருக்கு அரசியலை தான் பண்ணுவார், தப்பு இல்லை. அவருக்கு அரசியல் அவர் பண்ணட்டு. நாம என்ன நடக்க போங்கிறதுக்கு நம்ம இந்த கருத்தை சொல்றோம். இது காலம்தான் உணர்த்தணும். 2024 அதுக்கு பதில சொல்லணும்னு நான் கருதுறேன். ஓகே சார், இன்னொரு கேள்வி சார். நீங்க ஒரு அரசியல் விமர்சகராக பல்வேறு அரசியல் தலைவரை போய் பார்த்துருப்பீங்க. ஜெயலலிதாவுக்கும் உங்களுக்குமான நேரடி சந்திப்பு, அறிமுகம் அதில் இருக்கா சார்? பெரிய அளவில் எனக்கு ஜெயலலிதாவுக்கு எனக்குள்ள சந்திப்பில் இருந்தது தலித் எழில்மன் அண்ணன் தான். ஓகே, அப்போ அவர் நம்மளை பற்றி சொல்லும்போது ரவீந்திரன் துரைசாமி, எஸ் ஐ நோ ஹியூம், இஸ் வெரி இன்டெலிஜென்ட், ஹீஸ் ஃபைட்டிங் லைக் எ போர்க்கு பைன் அப்படின்னு நம்மளை எப்படி ஜெயலலிதா சொன்னதாட்ட அண்ணன் சொன்னாப்புல. அப்புறம் இன்னொரு நிகழ்வில் ஜெயலலிதாவை பார்த்துருக்கிறேன். இப்படி சில நிகழ்வுகளை பார்த்துருக்கனாலும் கூட போர்க்கு பைன் மாதிரி ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ரவீந்திரன் துரைசாமின்னு தலித் எழில்மன் அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கிறாப்புல. அதுக்கு பிறகு பல நிகழ்வுகள் வந்து அந்த ப்ரோ 1 இயர் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கும் நம்மளோட கருத்தியல் தான் அவங்களுக்கு காரணம். பாஜக கூட்டணிங்கிறதுக்கும் 98ல் அதுவும் நம்மளோட கருத்தியல் அவங்களுக்கு பலன் பெற்றது. அதே வேளையில் 98ல் அந்த கூட்டணிக்கு நாம தான் பண்ணுங்கிறத திமுக கழக தலைவர் கலைஞர், அன்றைய முதல்வர் அவர்களே தன்னோட பேட்டியில் நம்மளை நெகட்டிவாக ரெகனைஸ் பண்ணி வரலாற்றில் அதை பதிவு வச்சு. ரவீந்திரன் துரைசாமி கொள்கையற்றவர், டாக்டர் ராமதாஸ் கொள்கை உள்ளவர். கொள்கை உள்ள ராமதாஸ் எப்படி வந்து ஜெயலலிதா கூட அந்த கூட்டணிக்கு போகலாம், அது ரவீந்திரன் துரைசாமி தான் அந்த கூட்டணியை உருவாக்கிட்டாருன்னு என்ன குற்றஞ்சாட்டி என்ன. ஆமா ஆமா, துணைத் தலைவர் ரவீந்திரன் துரைசாமின்னு பேர் சொல்லி தான் சொன்னார், பிரஸ் மீட்ல சொன்னார். அதை வந்து அவர் சொல்லதுக்கு நாம் சொன்னோம், எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்னு. நீங்கள் உங்கள் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண இந்திரா காந்தி அம்மையார் கூட 80ல் கூட்டணி போகும்போது எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் இந்த டிக்டம் வந்து அரசியல் அரங்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பொருந்தாதா? ராமதாஸ் விமர்சனம் பண்ணியிருக்கலாம். பட் எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸுங்கிறது உங்களுக்கு 80ல் இந்திரா காந்தி அம்மையார் கூட கூட்டணி போகும்போது பொருந்துச்சுன்னா எங்களுக்கு ஏன் பொருந்தாதுன்னு சொல்லிக்கிட்டு டைரெக்டாக இந்த இஷ்யூக்குள்ளே போகலை. கூட்டணி தான் அமைஞ்சாச்சு. அப்புறம் கொள்கை உள்ள கூட்டணியா, கொள்கை இல்லாத கூட்டணியான்னு பேசுறதோட எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டோம், அறிக்கை விட்டோம். அதைத்தான் ஜெயலலிதா வரலாற்றிலே முத தன்னை தவிர இன்னொருத்தரை முன்னிறுத்தி பேசின ஒரு கூட்டம். தூத்துக்குடி கூட்டத்தில் எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு தூத்துக்குடி கூட்டத்தில் ஜெயலலிதா பேசினாங்க. இதை தவிர சோனியா காந்தியை கூட அவங்க 99ல் முன்னிறுத்தல. விழுப்புரம் கூட்டங்கள் நமக்கு தெரியும். ஸோ வெரி அலர்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப நுணுக்கமாக அரசியல் பண்ணாங்க. ஒரு சில இடங்களில் அவங்க விட்டாங்கன்னா கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் கொஞ்சம் இதில் போனதை தவிர மற்றபடி அவங்களோட அரசியல் வந்து தோல்விகள்லேருந்து பாடம் படிச்சுக்கிட்டு 98லேருந்து ஜெயலலிதாவுக்கு அறிவும் புலமையும் ஆற்றலும் வெளிப்படுது. தமிழக அரசியலோட பொலிட்டிக்கல் கேரக்டரை மாற்றினது ஜெயலலிதா. இன்னும் அந்த மாற்றின இதில் உள்ள மூணு விளைவுகளும் தெளிவாக இருக்குது. சாப்ட் இந்துத்துவா வர்சஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ஸ், பாமக வர்சஸ் பாமக எதிர்ப்பு வாக்குகள், தமிழ் தேசியம். இப்போ அதில் சீமான் உருவமா வந்திருக்கிறாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நாம் தமிழரால 1% தான் ஓட்டு எடுக்க முடிஞ்சது. காரணம் தமிழ் தேசியத்தின் ஒரு உருவமாட்டு ஜெயலலிதாவே இருந்தாங்க. பிரபாகரனை குளோரிஃபை பண்ணி பேசினாங்க. இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னாங்க. ஒரு பிரபாகரனை வீழ்த்தினா 1000 பிரபாகரங்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க. அந்த சூழ்நிலையில ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது வந்து சீமானால 1% தான் ஓட்டு எடுக்க முடிஞ்சது. ஆனா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 5 வருஷத்துல ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பன்னீர்செல்வம், ஈழ பிரச்சனையை முன்னெடுக்காத எடப்பாடி பழனிசாமி, ரெட்டையர் தான். நம்ம ரிட்டையர் தான், நம்ம அதுக்குள்ள வந்து நியாயமா பேசணும். ஒருத்தர்ல 2 பேருக்கோட ஃபெயிலியர். அதுல சீமான் வந்து 7% போயிருக்காருன்னு சொன்னா, ஈழ பிரச்சனையில ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறது வரை சீமானால 1% தான் எடுக்க முடிஞ்சது. அவர் மறைவுக்கு பிறகுதான் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகுதான் சீமான் 7% ஈர்ப்பு சக்தி இல்லாத இபிஎஸ் ஓபிஎஸ் மீறி சீமான் எடுத்திருக்கிறாருங்கிறதும் வரலாறு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஜெயலலிதாவுடைய அரசியல் வரலாறு பிளஸ் அரசியல் கூட்டணி கணக்குல ரொம்ப விரிவா யதார்த்தமா பேசியிருக்கீங்க. நேரில் வந்து பேசி நன்றி சார். நன்றி.